ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி கணேஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கணேஷா செய்கிறதுக்கு நான் வந்து 3/4 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/4 கப் கோதுமை மாவு, 4 டேபிள்ஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இலக்கமாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மைதா கோதுமைக்கு பதிலாக நம்ம வந்து அரிசி மாவு, கடலை மாவு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லோ கலராக இருந்தால் நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம இதில் வந்து கணேஷை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கீழே ஏதாவது இலை இல்லைன்னா வாழை இலை போட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கோங்க. இந்த கணேஷா வந்து ஒரு நான் வந்து ஸ்டாச்சு வந்து ரெஃபரன்ஸாக வச்சு தான் இதை நான் வந்து செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் வந்து கணேஷா ரெஃபரன்ஸ் வச்சு செஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அதனால் நான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கணேஷாவில் ஃபஸ்ட்டு கீழிருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து பேஸ் வந்து ஒரு சின்ன உருண்டையாக வச்சு நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கணேஷா அது மேலே கரெக்டாக உட்காரும். அதனால் இந்த மாதிரி கணேஷாவோட ஒவ்வொரு பார்ட்டியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு வச்சு சைடில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் கலந்து வர மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு அதை வந்து நல்லா மோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ நம்ம கணேஷாவுக்கு வயிறு, கை, கால், தலை, தும்பிக்கை, அதுக்கு மேலே சின்னதாக கிரீடம் எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நானும் கணேஷாவை நானே ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு செய்ய செய்ய. நீங்களும் இதே மாதிரி நாளைக்கு செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை நல்லா கொண்டாடுங்க.
நம்ம கணேஷாக்கு திருநீர், கண், அப்புறம் தும்பிக்கை இதெல்லாம் வந்து நான் அக்ரோலிக் கலர்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்டோன்ஸ் ஏதாவது அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்பவே க்யூட்டான நம்ம குட்டி கணேஷா அழகாக ரெடி ஆகிட்டாரு. இதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சே கணேஷாவை ரெடி பண்ணி விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுவும் இது ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியான கணேஷா, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.